ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா சுரேஷ் ரெய்னா. இவங்க ஐபிஎல் மேட்ச்சில் சூப்பராக விளையாடுவாங்க. இவங்களை எல்லாரும் சின்னத்தலை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஐபிஎல் போட்டிகளில் அதிரடியாக விளையாடுவாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்லேயும் நிறைய போட்டிகளை சுரேஷ் ரெய்னா சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 30வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா 2 பாலில் 1 ரன்லேயே அவுட் ஆயிருப்பாங்க. இந்த மேட்ச் மூலமாக சுரேஷ் ரெய்னா ஒரு மோசமான சாதனையும் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டிகளிலே டோட்டலாக சுரேஷ் ரெய்னா 168 போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க. இதில் டோட்டலாக ஸ்பின் பவுலர் மூலமாக 50 முறை வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஆஃப் ஸ்பின் பவுலர் மூலமாக 19 முறை அவுட் ஆயிருக்காங்க. லெக் ஸ்பின் பவுலர் மூலமாக 19 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்கள் மூலமாக 11 முறை அவுட் ஆயிருக்காங்க. சின்னமன் பவுலர்களால் 1 முறை அவுட் ஆயிருக்காங்க. இதை மாதிரி 50 முறை வந்து அவுட் ஆயிருக்காங்க. இதனால் ஐபிஎல் மேட்ச்லேயே ஸ்பின் பவுலர்களால் அதிகமாக அவுட் ஆனவங்க அப்படின்ற ஒரு மோசமான சாதனையை எடுத்திருக்காங்க. இதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியில் இருக்க ராபின் உத்தப்பா 50 முறை ஸ்பின் பவுலர்களால் அவுட் ஆகியிருப்பாங்க. அவங்களோட மோசமான சாதனையை சுரேஷ் ரெய்னா சமன் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.